الآخر ولقد جاءهم من الأنباء. ஒவ்வொரு செய்தியும் வருகிறது. இல்லை ரெடியாகு, உலகத்தை அழிக்க போறேன் ரெடியாகு, நோயை தந்தாச்சு ரெடியாகு, வெட்டுக்கிளிய தந்தாச்சு ரெடியாகு. ஒன்றொண்டா வருது சோதனை, ஒன்றொண்டா வருது சகோதரர்களே. சோதனை வந்து கொண்டே இருக்கு, சும்மா வாரதில்லை. எதுவும் அனுப்பக்கூடிய ஒரு ஒன்றிருக்கின்றார். ஏழுமண்டா அஞ்சு வெட்டுக்கிளிய செஞ்சு விட சொல்லும். ஏழுமண்டா உலகத்துக்கு, சைனாவுக்கு சொல்லுங்க, அமெரிக்காவுக்கு சொல்லுங்க, ஒரு 10 லட்சம் வெட்டுக்கிளியை செய்ய சொல்லுங்க. ஏழுமண்டா எங்கிருந்து வருது இதெல்லாம்? யார் அனுப்புகிறான்? சிந்திப்பதற்கு மூளை இல்லையா சகோதரிகளே? எங்கிருந்து வருகிறது வெட்டுக்கிளி? வருகிறது நோய், வருகிறது. அல்லாஹ் இவ்வாறுதான் 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தில் கொடுங்கோல் ஆட்சி செய்தான் ஃபிரௌன். கொடுங்கோல் ஆட்சி, சாதாரண ஆட்சி அல்ல, பல்லாயிரம் முஸ்லீம்களை கொலை செய்த கொடுங்கோல் ஆட்சி. நீங்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்க வேண்டும் என்றால் கைரோவுடைய மியூசியத்துக்கு போய் இந்த ஃபிரௌனை பார்க்கலாம். முழு உடம்பும் அழுகும் பொழுது எவ்வாறு ஃபிரௌனுடைய உடம்பு மாத்திரம் அழுகாமல் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஏன்? உலக மக்கள் பாடம் படிப்பது. இந்த ஃபிரௌன் கொடுங்கோல் ஆட்சி செய்த பொழுதும் அல்லாஹ் 5 வகையான அல்லது 9 வகையான அத்தாட்சிகளை அனுப்பினான். திருந்து திருந்து والجراد والكمل والضفادع والدم آيات مفصلات. سورة الأعراف اللي الله ده عنج أتاتشيل مغلا ودن فأرسلنا عليهم الطوفان ولت يعني بينهم ترندي ترندي الله ويترك الليل இரண்டாவது வல்ஜராது வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி என்று சாதாரணமாக பார்த்து விட்டு சென்று விடாதீர்கள். வெட்டுக்கிளியை குர்ஆனுக்குள் பாருங்கள், வெட்டுக்கிளியை குர்ஆனுக்குள் பாருங்கள். அல்லாஹ் ஃபிரௌனுக்கு கொடுத்த இரண்டாவது சோதனை வெட்டுக்கிளி. மிஸ்ருடைய அவ்வளோ விவசாயத்தை சாப்பிட்டது வெட்டுக்கிளி. என்ன செஞ்சான் ஃபிரௌன்? ஒரு மோசடி செய்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் போய் மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து திருந்துறேன் துவா கேளு, அல்லாஹ் இடத்துல துவா கேட்பார், வெட்டுக்கிளி போயிடும், திரும்ப தலகிலா புரண்டுருவார். மூணாவது வல் கும்மல் பேன். நாங்கள் பேனை காணல, வெட்டுக்கிளியே கண்டுட்டோம். சாப்பாடு எடுத்தாலும் பேன், தலையால பேன் கொட்டும், எல்லா இடத்துலயும் பேன். எவ்வாறு இருக்கு? நாலாவது தவளை. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைகள். தூஃபான் அல்லாஹ்வுடைய படை, வெட்டுக்கிளி அல்லாஹ்வுடைய படை, பேன் அல்லாஹ்வுடைய படை, தவளை சாப்பாடு வச்சா தவளை, வீட்டுள்ளுக்கு தவளை, பெட்ரூம்ல தவளை, எப்படி இருக்கும்? டாய்லெட் போனா உள்ளுக்கு தவளை, தூங்க கட்டில இருந்தா தவளை. இன்னும் இந்த சோதனையை நாங்க காண இல்லை, ஃபிரௌன் கண்டார். ஐந்தாவது சோதனை தான் ரத்தம், மூக்கால் ரத்தம் கொட்டுறது, ரத்தம் ஓடிட்டே இருக்கு. அல்லாஹ் சொல்றார், தெளிவான ஆதாரங்கள் இவைகள், இது விளையாட்டல். இன்றைக்கு வெட்டுக்கிளி பறந்து வருது, இந்தியாவுக்கு வந்துட்டு, பாகிஸ்தானுக்கு வந்துட்டு, யமனுக்கு வந்துட்டு, உலகத்துல வந்துட்டுண்டா மக்களே, வெட்டுக்கிளியை பார்த்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொள். அல்லாஹ் வெட்டுக்கிளிய பத்தி சொல்லும் பொழுது சூரா கமர்லே சொல்கிறார், நபியே அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள இல்லையா, உங்களை ஏற்றுக்கொள்ள இல்லையா, அவங்களை விட்டு. ஏனண்டா ஒரு நாள் வரும், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரை ஓதுவார். இந்த நாளையில் يوم يخرجون من الأجداث கபர்களிலிருந்து எழும்புவார்கள். இதை போல் தெரியுமா? كأنهم جراد منتشر
வெட்டுக்கிளியை போல். அல்லாஹ் ஃபிரவுனுடைய சம்பவத்தில் சோதனைக்கு வெட்டுக்கிளியை சொன்னார். இங்கு அல்லாஹ் சொல்கிறான், கபிருந்து எழும்பும் பொழுது பரத்தப்பட்ட வெட்டுக்கிளிகளை போல். அவ சூரத்துல் காரியாவில் அல்லாஹ் சொன்னான் என்ன, கல் ஃபராஷில் மப்சூஸ், பரத்தப்பட்ட ஈசல்கள். இங்க சொல்றான் என்ன, கஅன்னஹும் ஜராதும் முன்தஷிர், பரத்தப்பட்ட வெட்டுக்கிளிகள். அப்படி என்ன வித்தியாசம், ஈசல் வெட்டுக்கிளி. அடக்க ஸ்தலங்கள்ல இருந்து கபர்கள் இருந்து எழும்பி கிடப்பது ஈசல்களை போல. என்ன திசை தெரியாது, இப்ப எல்லாரும் ஊடு இருக்குது, அங்க ஊடு இருக்காதே. மரணத்துக்கு பிறகு கியாமத்துல யாருக்கும் வீடு இல்லையே, சொந்தம் இல்லையே, பந்தம் இல்லையே, தன்னுடைய கபரடி எலும்பி எலும்பி நிக்கிறது தான். அந்த நேரம் இஸ்ராஃபீல் அலைஸ்ஸலாம் சூரூதும் சத்தம் கேட்டதோடு அந்த சத்தத்தை நோக்கி வெட்டுக்கிளிகளை போல் பறந்து செல்லுவார்கள். அந்த சத்தத்தை நோக்கி, அதுதான் அல்லாஹ் வெட்டுக்கிளியை பயன்படுத்துகிறார். என்றால் வெட்டுக்கிளி எங்கு ஓசை வருகிறதோ அங்கு செல்லும், ஈசல் எங்கு வெளிச்சம் வருகிறதோ அங்கு செல்லும். கண்ணியமிக்க சகோதரர்களே, எது எவ்வாறாக இருந்தாலும் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இஸ்லாம் உண்மை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள், மரணத்துக்கு பிறகுதான் வாழ்க்கை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறார், இது மனிதர்களுடைய நிலைமை, வெட்டுக்கிளியை போன்று மாறுவார்கள். வதகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மஃபூஷ், இந்த மலைகள் எல்லாம் சாயம் பூசப்பட்ட பஞ்சை போல் மாறிவிடும். சாயம் பூசப்பட்ட பஞ்சு, இவ்வளவு பெரிய மலை காணப்போகிறோம் சகோதரர்களே. எல்லாத்தையும் மறுக்காதீர்கள், மறுத்தால் பேர் காஃபிர், மறுத்தால் தான் பேர் காஃபிர். எல்லாவற்றையும் மறுக்க முடியாது என்று அல்லாஹ் எல்லோருக்கும் மூளையை தந்த ரசிந்தீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், யாருடைய மீசானுடைய தட்டு பாரமாகுமோ, அவர் சந்தோஷமான வாழ்க்கை அடைவார். அப்ப உலகத்தில் வந்த அதற்குத்தான், உலகத்தில் வந்த சாப்பிட்றதுக்கு அல்ல, குடிப்பதற்கல்ல, வாழ்வதற்கல்ல, தூங்குவதற்கல்ல, இவைகள் கிடைத்தால் செய்து கொள்ளலாம். ஆனால் நோக்கம் மீசானை நிர்ணயிக்கவும். இவன் மட்டும்தான் புத்திசார். யார் மீசானை நிறைத்தாரோ இவர் புத்திசாலி. நோன்பு பிடிச்சோம், ஆர் நோன்பு ஒவ்வொரு இபாதத் செய்து கொண்டிருக்கிறோம், மீசான் நிறைக்கிறது தான்.